ஜிஎஸ்டி வரி செலுத்துதல் மற்றும் திரும்ப பெறுவதில் தொழில்நுட்ப உதவிகள் தேவைப்படுவதாக கோவை மாவட்ட இரும்பு வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் பாலசுப்ரமணியம் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்ட இரும்பு வியாபாரிகள் சங்கத்தின் 75வது ஆண்டு விழா கோவையில் வரும் 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள சங்க அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. அப்போது சங்கத்தின் தலைவர் பாலசுப்ரமணியம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, எங்கள் சங்கம் கடந்த 1945ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. சங்கத்தின் 75வது ஆண்டு வருகின்ற 15ஆம் தேதி கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி கலையரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக தெலுங்கானா மாநில கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் உள்ளாட்சி துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் பல முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் சொற்பொழிவுகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடிகர் பாக்யராஜ் தலைமையில் பட்டிமன்றமும் நடைபெறுகிறது. இந்திய நாட்டின் பல மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் இரும்புகளை சப்ளை செய்யும் அளவிற்கு கோவை இரும்பு வியாபார தொழில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. நாங்கள் ஜிஎஸ்டி வரியை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ஜிஎஸ்டி செலுத்துவதற்கும் திரும்ப பெறுவதற்கும் தொழில்நுட்ப உதவிகள் தேவைப்படுகிறது. இவ்வாறு அவர் கூறினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சங்கத்தின் துணைத் தலைவர் நடராஜன், நிர்வாக செயலாளர் முருகானந்தம், பொருளாளர் அண்ணாமலை, மலர்குழு தலைவர் சுபா சுப்பிரமணியம், கேட்ரிங் தலைவர் பிலிப்ஸ் மற்றும் நிர்வாகிகள் உசைனு, செந்தில், பாலசுப்ரமணியம், வெங்கடேஷ் முருகன், போஸ்கோ துராவ் தேவராஜ் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்.